சந்தோஷத்துல எந்த கயிற்றுல கட்டணும் தெரியலமா. அம்மா நீங்களும் மனசு பிடிச்சி வர கல்யாணம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் எதனால அவங்க நடத்துற ஊர்வலத்தாலதான். சோ அவங்க நான் ராங் காட்டினா அவன் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து எதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ், நான் அதை பாக்கலாமா? ஓ மை காட், ஹெலன், take a snap of this. What a surprise! ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது, அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டுப்புழுக்க நினைக்கிறேன், அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெப்ட் ஆட்டுறான். What a rhythm pattern he is making. That's called C major. Yes, Paul. நம்ம 10 வரல தரது, இவன் 3 வரல தரான் பால். உட்டா உலக மியூசிஷியன் கண்ணையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுறக்கூடாது. டேக் ஹிஸ் பேகேஜ். யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ, இல்ல இல்ல, நான் சொல்ல நான் நான் ஒண்ணு சொல்ல. ஐயோ ஐயோ, வந்து கிதா 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 இரு. நான்டா நான்டா ஜீனோ, இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். ஏய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு போண்டாவ பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சுக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கால நம்மளுக்கு பொருந்துருச்சு. ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? ஐயோ, குழப்பாது சீனு. யாரு? நானும் குழப்ப பாரு மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கச்சா கூட தாங்க மாட்டா, எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. நீங்களா இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க, அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க, அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டும். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து, ஐயோ பாவம், நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடுக்குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோம்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு, அதுல யாராவது கட்டிக்கலாம். நிறுத்துறா, எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ் என் பொண்ண தவிர இன்னொரு பொண்ண நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் அப்பா என் முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எச்சோடோ கேட்டு தொலைங்க, ஆளை விடுங்க. ஓயா தவுல, இது பாரு சீனு, நீ எப்போ என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரு என் கையில பச்சு குத்துக்கிட்ட. அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாலும் நான் ஆசைப்படுறது இவர் தானே.
கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன், அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு? கையில இல்ல, மொட்டை அடிச்சு நெத்தில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ் வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா, மறந்துட்டேன், வாங்க. கைய காட்டுப்பா. இதோ பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சுட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்திருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான், ஆனா வேற யார் பேர்னா குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி, எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கேளு கேளு கேளு. அவன் கண்டிப்பா உன் பேருதான் பச்சை குத்திருக்கான். அவன் பேர உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? மனசுக்கு பிடிச்சவங்க பேர பச்சை குத்திக்கலாம் சொன்னாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க பேர பச்சை குத்திக்கிட்டேன். அதான், அது யாரையும் காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன். என்னங்க, நாம இவங்க ரெண்டு பேர் பேரையும் கல்யாண பத்திரிகையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேர் அவ கையிலயும் அவன் பேர் இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம். இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்க, என் கனவெல்லாம் நினைவாயிடும். என்னமோ தெரியல மாதவி, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அத்தான், இப்பெல்லாம் இது இல்லாம உங்களால இருக்க முடியல. வர வர நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற வாழ்க்கைக்கு எடுத்துக்கூட முடி பண்ணிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன் ராமாயணத்தை. வா இப்படியே உட்கார், உட்கார். இத கொஞ்சமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். உனக்கு யார் சொன்னது? இது குடிச்சு பழகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க மது குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான்னு. சங்கீதமே ஒரு போதை தான், அதுல மயங்கனவன் நிச்சயத்துல முழுக மாட்டான். குடிக்கணும்னு ஆரம்பிச்ச பிறகு அதிகமா குடிக்காம உங்களால இருக்க முடியுமா? இதோ பார் மாதவி, நாளைக்கு நடக்க போற கச்சேரி மிகப்பெரிய கச்சேரி. பம்பாயில இருந்து ஒரு பெரிய கேசட் கம்பெனிக்கார இத ஸ்பான்சர் பண்ணிருக்கான். கச்சேரி முடிஞ்ச உடனே பாரு, ஓம் புருஷ எங்கேயோ போக போறான். அந்த மாதிரி ஒரு கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க எங்க இதை குடிக்கணும்? நான் என்ன என்ன மறக்கிற அளவுக்கா குடிக்கிறேன்? ரெண்டே ரெண்டு பெக்கு இத சாப்பிட்டுட்டு ராத்திரில படுத்தனா காலையில சரீரமும் சாரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்ரீ மகாகணபதியோ. கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேஷவ ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ, வண்டியில யாரு உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. ஹாய் பெரிய மாமா. ஏய், நீ ஏன் வண்டியில உட்கார்ந்துருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான் அந்தாளா போயிட்டு வரேன் தாத்தா. இருட்டு இருட்டு இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போ, இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்டா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி பழனி இப்படி கோயிலுக்கு எல்லாம் கூட்டு போ, கச்சேரிக்கு எல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்கு பாபா. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு அவன் தான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன் சத்தியம் பண்ணிருக்கல்ல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத, கையாலதானே சத்தியம் மண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டுவதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா?
அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்ட சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க, உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வாமா, ஏறுங்க ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா. அவர் வீடான்னு கேட்டாங்க. ஆமா, இப்படி நேரம் போய் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா அந்த கார்பரேஷன் புல்டாக் இருக்கிற வீடு வரும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? புல்டாக் புல்டாக், எனக்கு கோவம் வருமா வராதா? அதான் அடிச்சேன். ஏன் ஊருக்கு வந்து பேரை மாத்திட்டீங்களா? அப்படி என்ன சொன்னா? மனுஷன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜானகி, நம்ம ஜீவனி எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறான். அது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ தெருவுல போட்ட சண்டைக்கு என்ன இப்பவே டைவர்ஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். இந்த மனுஷன் நடனா டோட்டலா டைவர்ட் ஆயிட்டாரு. நான் அந்த உண்மைய சொல்லிடுவேன். என்ன உண்மை? ஆனா நாளைக்கு என் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நீங்க தனியா இன்டர்வியூ வச்சு கேட்டுக்கோங்க. ஓகே, சபா வண்டி வந்தாச்சு. இருவங்கடா, வாத்தியங்களை வண்டியில எடுத்து போய். என்ன தயாரி முடிச்சிடும் போ. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணன் கோயில் பிரசாதம் கச்சேரி பிரமாதமா நடக்கும். சரிங்க கேசவா, கச்சேரி போற நேரத்துல அவனை திட்டாது. சும்மா இருமா, நீ போமா. சீனு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. கேசவா, சொல்லிட்டு போ. கச்சேரி முடிகிற வரைக்கும் வீட்டுலதான் இருக்கணும். வெளியில போக கூடாதுன்னு இந்த ரவுடி ராஜாவுக்கு சொல்ற. என்னன்னு கூப்பிட்டீங்களா? அவன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், வெளியவும் போக வேண்டாம். கச்சேரி முடிகிற வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்க போறான். அண்ணே, நானா? இத பார், இந்த கச்சேரிக்கு மட்டும் இல்ல, இனிமே எல்லா கச்சேரிக்கும் நான் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இவனா, இவனுக்கு வாய் திறந்துதான் கத்த தெரியுமா, சுருதிப்பட்டி தான் போட தெரியுமா, இல்ல தபலா வாசிக்க தெரியுமா, இல்ல மிருதங்கம் தான் வாசிக்க தெரியுமா? வாசிக்கிறதுக்கு தான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா? வாய மூடுற, உனக்கு ஒழுங்கா ஒரு மைக் ஏதாவது செட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு மைக்கு? அவனுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். ரெண்டு மூணு கச்சேரிக்கு நம்ம கூட வந்தா போதும், அவன் தன்னால தெரிஞ்சுப்பான். பாப்பா, வண்டியில உட்கார். சரிண்ணா. இந்த மாதிரி இடத்துல இவர் யாரு கூட்டிட்டு வர சொல்றது? இவர் உங்க தம்பியா இருக்கலாம். அதுக்காக ரவுடி தடனா பண்றதுக்கு எங்க இடத்துல கிடைச்சது? அவர் அடிச்சிருக்கிறது சாதாரண மனுஷன்ல, எங்க சபாவுக்கு ரெகுலரா ஸ்பான்சர் பண்றவருடைய மகனை. சங்கீதம் பாடுற இடத்துல சண்டை பாடுறவனுக்கு என்னங்க வேலை? என் தம்பி சார்பில் அவங்க குடும்பத்துக்கிட்டே வேண்டாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பை நாங்க கேட்டுக்கிறோம். முதல்ல இவனை சரி பண்ற வழிய நீங்க பாருங்க. அவனை கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? இப்ப யார அவமானப்படுறது? என் 25 சர்வீஸ்ல கச்சேரிய பாதியில நிறுத்திட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. எங்கட பாதியில நிறுத்தினா? ஆரம்பத்துல நிறுத்தி தொலைச்சிட்டா. சும்மா இருங்க மாமா. அண்ணன் பாட ஆரம்பிச்ச உடனே அவன் செல்போன் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஒண்ணு அவன் அடிக்கல, ஆனா அண்ணன் பாட்டா அவன் ஒப்பாரினான். அதான் எனக்கு கோவம் வந்தது, அவன் அடிச்சேன். வேற என்ன பண்றது? சபாங்கிறது ஒரு புது இடம். அங்க வரவ நம்ம பாட்டை ரசிப்பா கேலி பண்ணுவா, அது அவசியம். அதுக்கெல்லாம் ஒரு உண்மையான கலைஞ்சு கவலைப்படக்கூடாது. எந்த கச்சேரியா கலடா பண்ணல? நம்ம தாத்தா கச்சேரியில கலாட்டம் பண்ணியா? நம்ம அப்பா கச்சேரியில கலாட்டம் பண்ணியா? இதுக்கு முன்னாடி ஏன் கச்சேரியில கலாட்டம் பண்ணியா? கச்சேரினா கலாடா பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரத்தாடா செய்யும். அதையெல்லாம் பார்த்து நம்ம கண்டுக்கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்காத. பாரு, நம்ம வீட்டுக்கு சோறு போடுறதே உங்க அண்ணனுடைய பாட்டு தான். உன் கோபத்தால் அதுலி மண்ணலி போட்டுறாத. சரி சரி, இனிமே நானா யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். அதை இங்க சொன்ன பார்த்தாது. அப்பா படத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணு, வா. சத்தியம் பண்ணு.
இனிமே யாருக்கிட்ட சொல்ல கூட மட்டும் சத்தியம் பண்ணு. என்னவே சீனு பாட்டு பாடலானா? என் சீனுவா? நம்ம சீனுவா? பாட்டுனா பாட்டு, சாதாரண பாட்டு இல்ல, சூப்பர் பாட்டு. அப்படியே தாளத்தையே மாத்திட்டான். வாசிக்கிற எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. கச்சேரி முடிஞ்சதும் ஜனங்க உட்கார்ந்து கை தட்டல, எழுந்து நின்னு கை தட்டினாங்க. ஏண்டா கேசவன் பாட வேண்டிய கச்சேரியில சீனு எப்படா பாடலாம்? அண்ணன் குரல்ல கொஞ்சம் பிசுறு, அதனால ஜனங்களுக்கு ஒரே எரிச்சல். சபாக்கார கச்சேரியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தம்பி எடுத்தா மைக்க, அண்ணன் தம்பிக்கு வழிவிட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டாரு. சங்கீதம் நம்ம குடும்ப சொத்து, அது நம்ம உடம்புலயே ஊர்னதுப்பா. எங்க அது உனக்கு இல்லாம போச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். இல்ல, என் உடம்புலயே அந்த சங்கீத உணர்ச்சி இருக்குங்கிறத நீ கச்சேரியில நிரூபிச்சிட்ட ராஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல ரெண்டு பாடகர்கள் வந்துட்டாங்க. என்னது ரெண்டா? ஏன் இனிமே நீ மட்டும் தான் பாடணும் முடிவு பண்ணிட்டியா? என்னமாமா, எப்பவும் வளர்ற மாதிரி இப்ப வளராதீங்க. போன தடவை நான் ஏதோ அடிதடி பண்ணேன், அதனால தான் கச்சேரி பாதிலே நின்னு போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா இந்த தடவை அண்ணன் குரல்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால அவரால் பாட முடியல. அதனால தான் கச்சேரி பாதிலே நின்னு போச்சுன்னு எல்லாரும் சொன்னா அதை என்னால் தாங்க முடியாது. அதனால தான் இனியும் மீறி பாடினேன். எல்லாரும் கேட்டுக்காங்க, எப்பவும் போல அண்ணனோட கச்சேரிக்கு போவேன் வருவேன், ஆனா பாட மாட்டேன். என்னமா யோசிக்கிறேன்? இல்ல பேருக்கு பாத்ரூம்ல கூட சின்ன பாடினது இல்லையே, இன்னைக்கு எப்படி திடீர்னு பாடினாரு? அவனுடைய இசைஞானத்தை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? சீனுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல நடந்த பாட்டு போட்டியில கேசவனையே ஜெயிச்சு பரிசு வாங்கியிருக்கான். நமது பள்ளியில் நடந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவன் ஸ்ரீனிவாசன். தம்பி ரொம்ப அருமையா பாடுன, கீப் இட் அப். என்னங்க, கேசவன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. சீதா, பள்ளிக்கூடத்துல நடந்த பாட்டு போட்டியில கேசவனை விட சீனு நல்லா பாடிட்டானா அவனுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. அந்த தோல்வியை அவனால தாங்கிக்க முடியல. இப்ப நீ அவனை விட்டுரு, காலையில நான் அவனை சரி பண்றேன். டேய் கேசவா, எவனோ ஒருத்தன் சீனுவுக்கு பரிசு கொடுத்ததுனால நீ தோத்துட்டுதான் நினைக்காதரா. என்ன இந்த பாட்டு போட்டிக்கு தலைமை தாங்க சொல்லியிருந்தா நான் உன் பாட்டுக்கு தான்டா பரிசு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்ல, சீனுவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்ததே நீ தானே கேசவா. அவன் பரிசு வாங்கினதுல உனக்கு தானே பெருமை. எப்ப சீனு என்னை விட நல்லா பாடி பரிசு வாங்கிட்டானோ, இனிமே அந்த பாட்டு எனக்கு வேண்டாம். பாட்டு வேண்டாமா? எதிர்காலத்துல சங்கீதத்துல பெரிய பெரிய சாதனை பண்ணி சங்கீத கலாநிதினு பட்டம் வாங்க போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேயா? இந்த சின்ன தோல்விக்கே சங்கீதமே வேண்டாம்னு சொல்லிட்டிய. இனிவே இந்த வீட்டுல சங்கீதம் உனக்கு மட்டும்தான் சொந்தம், சீனுவுக்கு இல்ல. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? சீனு, நீ நல்லா படிக்கிற, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அதே மாதிரி கேசவன் நல்லா பாடுறான், பெரிய வித்வான் ஆகணும். நீங்க ரெண்டு பேருமே பாடுறதே தொழிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லையா? அதனால நான் என்னப்பா பண்ணணும்? விட்டு கொடுக்கற மனப்பான்மை வாழ்க்கைக்கு தேவை. அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி வேண்டாம், உறவுதான்ப்பா முக்கியம். பாட்டம் அண்ணனுக்கே விட்டு கொடுத்துரு. அதே சமயத்துல உங்களால பாட முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாளா சீனுவால நம்ம குடும்ப தலை குனிஞ்சுது. இன்னைக்கு உங்களால சீனு தலை நிமிந்தாலும் உங்க தலை குனிஞ்சிருச்சீங்களே. இதோ பாரு, இன்னைக்கு என் குரல்ல தடுமாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக இதைய நிரந்தரம் நினைச்சிடாது. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். விட்டுறேன், இன்னையோட இந்த குடி பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுறேன். டேய் நந்து,
உன் மனசுல பெரிய ராபர்ட் குரூஸ் நினைப்ப சரஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீ தான் ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப், இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, மாமா ருக்மணி ரெண்டு பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்த நான் போக மாட்டேன். ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல மாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேற வெட்டிக்கே போவானாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, மாமா ருக்மணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவேன். ராத்திரி பொழுதுல சண்டை சத்திரமே இல்லாமையா இருக்குன்ற? முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற? மாமா ருக்மணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரமன்னுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி பிஏபிஎல் வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏமா மாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தியா அடைச்சிட்டு இருக்கே. நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது அவனுக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியம் இல்ல. அகார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து வீட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கு இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லனா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பரகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்காந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்டை விட்டு கண்ட கிடைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதையில அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரை உன் பக்கமா இழுத்துரு. ஈர்த்துருன்ற? எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்காந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நமக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத. அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டா மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்கோ. சும்மா போக சொல்றியா? தாகமா இருக்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ் இங்கேயுமா? என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? எனது ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே, ஐயோ பாவமே. ஏ சேஷு, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, ஏ அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவா போ, விடுவா. மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம் காயறா. அப்படியா? வயிறு காயறா. இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற ருக்கு? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்காந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூர மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணும்ங்கிறதானே. அந்த சிரிக்கிய சேஷு பாட்டி நல்ல சமயத்தில் லாபப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்கறிய. ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியதான் ட்ரிபிள் ஃபைவ் பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? சே, ஒரிஜினல் ட்ரிபிள் ஃபைவ்டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலேயே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டி விட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்ட அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்களே நாங்க வரச்சுனேன். நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு, வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்கே, ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதாலதான் நம்ம பாயிண்ட. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர், ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படி இந்த பிரெய்னுக்கு எவ்வளவு சேர்ந்து கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா ஓடாங் இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா வராங்கடா. நீயோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. என்னடா டேய், என்ன மாட்டி விட்டு கவுண்டா படுத்துட்டு இருக்க. ஐயா 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 ஐயா, அண்ணிங்களே பாமா ருக்மணி. ஆமா
நான் பொம்மை இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மாவும் கண்ணாடிங்க. கண்ணாடி போட்டவன் நான். வாங்க பாமா ருக்குனி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க. நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தோட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ. வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும் அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும்? சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். ஏன்னா நான் கொண்டு வந்தது தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இறைய போட்டு ரெண்டு சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதண்ண, என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷல்லா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பாக்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க, அவர் நிச்சயமா ஏழுதான் வந்து உட்கார்வாரு. பகல் கனவு பாவம். ராத்திரி தியேட்டர்ல உங்களை பார்த்து ஒருத்தர் கத்துனாரே, அவர் யாருங்க? அவரு எங்க மாமா. அவருக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார? ஆமா. அப்ப அவர் கத்தினதுல நியாயம் இருக்கு. என்ன எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். என்ன பாட்டி? வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாளா? ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல, ருக்கு என்ன பண்றான்னு? மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு? அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ, இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போற? என்ன லையர்? என்ன இருக்கு? காலங்காத்தாலயே வந்துட்டேன். ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிக்கிற முடிஞ்சு பாரு. பேருக்கு ஏத்த மாதிரி நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லணும் இல்லையா? சும்மாரா, விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னை ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டார். அச்சோ, ஏண்டா இதுமா நீ உயிரோடு இருக்கிற? வெளியவா பேசிக்கிறான். இப்பவே போய் ருக்மணி பேசவா? அதிர்ஷ்டகாரம் பையன். ஜிகிரிபிரி ஜிகிரிபிரி காபி. தேங்க்யூ. ருக்கு, நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்திய, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் சேஷு? சேஷு, அது சரி, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி பிடிக்கும்? அவருக்கு ஒரு மாமாவும் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னங்க, இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஏய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறா, மேல மேல தப்பு பண்ணாதடா. சும்மா இருக்க. நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா? சொல்லு. இவங்க அம்மா கிட்ட இவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால? அதனால வந்து வேற ஒண்ணும் இல்ல. வந்து இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது வந்து இது அவனுடைய மாமா பொண்ண முந்தானத்து கல்யாணம் பண்ணிட்டான். I say get out. மரியாதையா வெளிய போங்க. ஐயோ, என் பேர் பாட்டி. இப்படி தயவு செய்து நான் சொல்றேன். Shut up and get out from here. அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும்
எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே.